எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சூர்யா சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெடிசன் என்னென்னாக்கா ஹோமியோபதி மெடிசன் எச்சினேஷியா. சரிங்களா, இந்த மெடிசன் வந்து ஒரு பிளான்ட் கிங்டம் மெடிசன். எச்சினேஷியானா ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஆன்டிபயோட்டிக்ங்க இந்த மெடிசன் எச்சினேஷியா. நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஃபீவர் எது புரியுதுங்களா. இந்த ரொம்ப சேஃபான மெடிசன் ஹோமியோபதி என்ற ஒரு இதில் வந்து மருத்துவத்துறையில் வந்து எல்லாருக்குமே எல்லா டாக்டர்ஸ்க்கும் இல்லைங்களா வரப்போகிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெடிசன் இது. காமனாக இருக்கிற மெடிசன் எச்சினேஷியா. எந்த டிசீஸ்க்குனாலும் அது கூட வந்து இது வந்து இந்த மெடிசன் வந்து நாங்கள் கொடுப்போம். ரெண்டாவது என்னென்னாக்கா இந்த மெடிசன் வந்து எச்சினேஷியா வந்து இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது, எந்தெந்த ப்ராப்ளத்துலலாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த டிசீஸில் வந்து யூஸ் ஆகுது, எந்த உறுப்புகளில் வந்து நல்லா அதாவது ஸ்டிமுலேட் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு சைன் என்ன நம்ம பார்த்திங்கனாக்கா எச்சினேஷியாவுக்கு வந்து இந்த பிளட் பியூரிஃபையருங்க. இது வந்து மெயினாக வந்து பிளட் பியூரிஃபையர் எச்சினேஷியா வந்து நம்ம உடம்புல இருக்க ரத்த அணுக்களெல்லாம் வந்து சுத்தம் செய்யும். குறிப்பாக இந்த ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப கம்மியாயிடுச்சின்னு சொல்லுவாங்க டெங்கு மலேரியா இந்த மாதிரியான இடத்துல. அப்போ வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாருங்களா, அதே மாதிரி இதை வந்து சுத்தம் செய்கிறதுக்கும் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். சில பேருக்கு வந்து இந்த பிளட்டில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரனால தான் நமக்கு வந்து ஃபீவர்லாம் வர்றது பார்த்திங்களா, பாக்டீரியல் வைரல் இந்த மாதிரிலாம். இந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்து எச்சினேஷியா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து நம்ம வந்து எச்சினேஷியா கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து டைஃபாய்டு ஹை ஃபீவர் வருது பார்த்திங்களா, ஹை ஃபீவர் வரவங்களுக்கெலாம் கூட எச்சினேஷியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேம் டைம் இம்யூன் சிஸ்டம் வந்து இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்கள்லேருந்து சரி பெரியவங்கள வரைக்கும் எச்சினேஷியா வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிளட்டில் இருக்க பாய்சன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும். எச்சினேஷியா வந்து பிளட்டில் இருக்க பாய்சன்ஸ்லாம் வந்து எடுத்துருன்றதுனால தான் இது வந்து பிளட் பியூரிஃபையர்ன்ட்டு நம்ம சொல்கிறது. இந்த ஃப்ளவர்லேருந்து இந்த எச்சினேஷியா ஃப்ளவர்லேருந்து வரக்கூடிய இந்த மெடிசனை எப்படி வந்து ஒரு மதர் டின்ச்சரை தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து மதர் டின்ச்சரில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரேர் வந்து இதில் டைல்யூஷன்ஸில் கொடுக்குறது. இந்த மதர் டிஷனில் கொடுக்கறதுனால எல்லா ஃபீவருக்கும் கொடுக்கலாங்க இந்த மெடிசன் வந்து. எல்லா ஃபீவர் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் டோசேஜ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் போதுங்களா. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஃபீவர்னாக்கா இந்த மெடிசனை கொடுத்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு சைட் எஃபெக்டே கிடையாது. நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா அது என்ன உங்களோட பாடியில் இருக்க குட் பாக்டீரியாவும் இறந்துடும், அதே மாதிரி பேட் பாக்டீரியாவும் இருந்தால் இதனால தான் வீக் ஆகி போயிடுறாங்க. எச்சினேஷியா கொடுத்தா என்னென்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஃபீவர்லேருந்து ஃபைட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வரும் புரியுதுங்களா. பசங்களுக்குலாம் இப்போ அதுதான் மெயினாக நம்ம கொடுக்கணும். இல்லைனா ஒரு சின்ன ஜுரத்துலேயே பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த கொரோனாலே பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் எப்படி இறந்துட்டாங்க, அவங்க உடம்புல மெயினாக என்னென்னா எதிர்ப்பு சத்தம் இல்லை. எல்லாமே ஒரு சின்ன தலைவலினாலும் ஒரு மாத்திரை போடுறது, ஒரு ஃபீவர் வந்தால் உடனே ஒரு பேராசிட்டமால் போடுறது புரியுங்களா, இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்ததோடு தான் வந்து உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி போயிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வந்து பேட் பாக்டீரியா வந்து உடம்புல ஹார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு நன்மை வந்து குட் பாக்டீரியா பண்ணும். அதனால் பாக்டீரியாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷனோட உடம்பே ஃபுல்லாகவே நுண்கிருமி தானேங்க, நுண்கிருமி இல்லாமல் உடம்பு கிடையாதுல்ல. இந்த உடம்பு மேலெல்லாம் உள்ளே போகக்கூடாது, உள்ளே போச்சுன்னா ப்ராப்ளம். உடம்பை சுற்றி எவ்வளோ நுண்கிருமி இருக்குது தெரியுங்களா, நம்ம தோலை தவிர அது வேறு லைன், அதை பற்றி அப்புறமா பேசலாம். ரெண்டாவது என்னென்னா இந்த பாயில்ஸ் பாயில்ஸ் உடம்புல வந்து இந்த கட்டி கட்டி சின்ன சின்னதாக புன்சி புன்சி அதாவது புன்சினா என்னென்னா புண்ணு புண்ணாக வருது பார்த்தீங்களா, கட்டி கட்டியாக வரும் சவ் சவப்பாக அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு வந்து சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு 20% 30% வரும். அதெல்லாம் ரொம்ப இதாகிட்ட அப்புறமா தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி காட்டும் அந்த யூரியா கிட்னி இதாக வருது இதெல்லாம். பிளட் பாயில்ஸுக்கு வந்து என்னென்னாக்கா இந்த பாயில்ஸுக்குலாம் வந்து எச்சினேஷியா வந்து நல்லா கேட்கும் இந்த மெடிசனு. ஏன்னா க்ளீன் பண்ண பிளட் பியூரிஃபை பண்ணுறதுனால பாயில்ஸ்லாம் வந்து கம்மியாகிட்டனால. இந்த டைஃபாய்டில் வந்து லூஸ் மோஷன் ஆகும் பாருங்கள், நிறைய பேருக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துட்டு அடிக்கடி லூஸ் மோஷன் ஆவாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் வந்து எச்சினேஷியா கொடுத்தா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஃபீவரும் கம்மியாகவும் மோஷன்ஸ் போகிறதும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ங்க எச்சினேஷியான்றது வந்து மெடிசன் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக். சில்ட்ரன்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த கோல்டு பிடிக்கிறது காஃப் பிடிக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு வந்து எச்சினேஷன் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு புரியுதுங்களா. ஒரு வயசுக்குள்ளே வேணாம், ஒரு வயசுக்கு அப்புறமா இருக்கும் குழந்தைங்களுக்கு. எச்சினேஷன் மட்டும் நீங்கள் ஒரு மருந்து மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு சத்துணவு மாதிரி கொடுங்க
பெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா டே டோசேஜ் நான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி நீங்கள் சத்துணவு மாதிரி வந்து கொடுக்குறதா இருந்தால் ஒரு இந்த செவன் ப்ராஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மருந்து கொடுக்கலாம். ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது, ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் டைரெக்டாக வந்து தண்ணியில் விட்டு டெய்லி எந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருப்பாங்க குழந்தைங்களுக்கு. எந்த ஒரு நோயும் வராத, எதிர்ப்பு சத்து நல்லாயிருக்கும், இம்யூன் பவர், ரத்தம் க்ளீனாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போயும் உங்களுக்கு டோசேஜ் சொல்லிட்டேன். ரெண்டாவது என்னென்னாக்கா இது இந்த கேங்க்ரேஸ் இருக்கும், கேங்க்ரேஸ்ன்னு அந்த கால் வந்து வீங்கி போயிட்டு சீல் விழும், அது மாதிரி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அது, புண்ணு ஆறவே ஆறாது. அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக கூட இருப்பாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட ஒரு நிறைய கேங்க்ரேஸ். இது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இச்சினேஷியா அப்புறமா வந்து நம்மளோட அர்சனிக் ஆல்பம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஒரு ரெண்டு மூணு மெடிசன். ஆனால் இச்சினேஷியா வந்து இந்த மெடிசனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயினாக வந்து இச்சினேஷியா வந்து நம்ம கொடுக்கறது வழக்கம் உண்டு. அதே மாதிரி வந்து அல்சர் இன் மவுத்தில் வந்து மவுத் அல்சர் வரும், வாயில் புண்ணு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா இச்சினேஷியா வந்து ஒரு 20 ட்ராப்ஸ் வந்து ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் விட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அவங்க அதை குடிச்சிட்டாங்கன்னா கூட சரியாயிடும், அவங்களுக்கு ரெகுலராக ஒரு 3-4 டேஸ்லேயே சரியாயிடும். அந்த இதெல்லாம் ஃபீமேல்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லேடிஸ்க்கு என்னென்னாக்கா இந்த ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகிட்டாங்க பார்த்திங்களா, இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபீவர் வரும், அந்த மாதிரியான நேரத்தில் வந்து இச்சினேஷியா நல்ல ஒரு ரிசல்ட். வைரல் ஃபீவராக இருந்தாலும் சரி, அது பாக்டீரியல் ஃபீவராக இருந்தாலும் சரி, எந்த ஃபீவராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நேரத்தில் இச்சினேஷியா கொடுத்தா அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் பாடியும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த சேம் டைம் அந்த பாக்டீரியாஸ்லாம் அழியாமல் இருக்கும் உடம்புல, தேவையில்லாத குட் பாக்டீரியாஸ்லாம், அதனால் அவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சத்து கிடைக்கும். இப்போ டிசீஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இச்சினேஷியா எந்தெந்த டிசீஸ் கொடுக்கலான்னா, குறிப்பாக பிளட் கேன்சர். இது என்னோடய சுய அனுபவம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவரே வந்து ரொம்ப க்ளோஸானவர் அவங்களுக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு, டாக்டர்ஸ்லாம் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வந்து என்ன நானும் எப்படி பண்ணோம்னாக்கா, நானும் இன்னொரு ஒருத்தர் சீனியர் டாக்டர் அவரும் இருந்து தான் அவர் தான் ஹெல்ப் பண்ணார், அவரும் ஹெல்ப் பண்ணி அவரோட கைட்லைன்ஸில் தான் நான் பண்ணேன். அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் 3 வேலையிலேருந்து 4 வேலை நாங்கள் வந்து இச்சினேஷியா கொடுத்தோம். அது கூட கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தோம் சேர்த்து, ஒரு ஸ்பூன் ஹாஃப் கிளாஸில் ஊற்றி நாங்கள் அவருக்கு 4 வாட்டியாக கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுத்தோடனே, அதாவது அவங்க 2 மாதம்தான் சொன்னாங்க, 2 மாதம்தான் இருப்பாங்கன்ட்டு இறந்துட்டார் அவர். இருந்தாலும் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 வருஷம் அதாவது 2 years 8 months வரைக்கும் இருந்தார் அவர். அதே மாதிரி குறிப்பாக என்னென்னா அவங்களுக்கு அந்த வலி வரல, அந்த எரிச்சல் வரல, அந்த மாதிரி இல்லை, கடைசி நேரத்தில் தான் கொஞ்சம் இது மாதிரி இருந்தார். ஆனால் வந்து இருந்தார் ஒரு, அது ஒரு சின்ன ஒரு துக்கமாக இருந்தால் கூட ஒரு சந்தோஷம்தான், இத்தனை வருஷம் ஒரு இத்தனை நாள் உயிரோடு இருந்தார் நட்ட வந்தது. அது மாதிரி பிளட் கேன்சருக்கு வந்து இச்சினேஷியா வந்து தாராளமாக கொடுக்கலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து எப்படின்னா, சேம் மவுத் அல்சருக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி காக்லிங் பண்ணும். த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து இச்சினேஷியா ஒரு 20 ட்ராப்ஸ் விட்டுட்டு நல்லா காக்லிங் பண்ணி அவங்க குடிச்சிடணும், தனியாக குடிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு சரியாயிடும் இது த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம். ரெண்டாவது நம்ம கீழே பார்த்தோம்னா ஸ்டொமக்கில் வந்து எப்படின்னாக்கா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, பெப்டிக் அல்சர் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டொமக்கில் அல்சர் வந்துடும், வயிறு புண்ணு வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இச்சினேஷியா வந்து ரெகுலராக வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே எடுக்கணும் ஸ்டொமக் அல்சருக்கு. அது மாதிரி ஏதாவது ரொம்ப வருஷமாக இருக்கவங்க ஆல்ரெடி இன்னொரு மெடிசன் கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த மெடிசனும் வந்து அது கூட சேர்த்து எடுத்தாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இச்சினேஷியா எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து நல்லாயிடும் பார்த்துங்களா, ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்களுக்கும். ஃபிசர் பார்த்திங்களா, ஆனதில் வந்து அது ஒரு கட்டான மாதிரி இருக்கும், பிளட் ப்ளீடிங் ஆகும், ஹேம்ரேஜ் ஆகும் சில பேருக்கு. அதே மாதிரி இதுக்கும் வந்து பைல்ஸுக்கு கொடுத்ததில்ல, ஃபிசருக்கும் வந்து அதே ஃபிஸ்டுலா ரெண்டுத்துக்குமே வந்து இச்சினேஷியா கொடுத்தா அவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு கம்மியாகிடும், சேம் டைம் சீக்கிரமாக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஆறிடும். இன்னொன்று என்னென்னா, அந்த பாம்பு கடிக்கும் இச்சினேஷியா கொடுக்கலான்ட்டு இது எங்களோட டிக்ஷனரியில் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததில்ல இச்சினேஷியா. ஏன்னா வந்து அது வந்து 2 விதமான ஹேமரேஜ் இதாகும் பாம்பு கடி வேணும் வந்து எப்படின்னா, 2, 1 வந்து அப்படியே ஸ்வெல்லிங் ஆகிட்டு பிளட் வந்துகிட்டே இருக்கும் பாம்பு கடியில் சில பேருக்கு எப்படின்னாக்கா ஹேம்ரேஜ் ஆகிடும் பார்த்தீங்களா, ஹேம்ரேஜ் ஆகிட்டு நர்வஸ் அதே ஹேம்ரேஜ் தான் இது ப்ளீடிங் ஆகிறது. இன்னொருத்தருக்கு வந்து எப்படின்னா நரம்பில் வந்து பாதிப்புப்பட்டு அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து இது மாதிரி ஆகிட்டு அவங்க இறந்துருவாங்க த்ரோட்லாம் தண்ணி வதி போயிட்டு. அதனால் அதுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது கிடையாது பாம்பு இதுக்கு. இதுக்கு தான் எக்ஸிமாவுக்கு அதே மாதிரி சொரியாசிஸ்க்கு இந்த மாதிரி என்னென்னா இச்சினேஷியா வந்து டைரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம், டைரெக்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதுவாகிற மாதிரி இருக்கும், அந்த நமிச்சல் அந்த பாக்டீரியல் மேலே இருக்க அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் கம்மியாகும், புண்ணு ஆறும். ஆனால் வந்து
திரும்பி வரும். அந்த நேரத்துக்கு ஆனால் நல்ல இது இருக்கும் உங்களுக்கு. ஆறும் ரெண்டாவது வந்து அந்த மாதிரி இதாக வர மாதிரி நம்ம பண்ணிக்கக்கூடாது. எச்சினேஷியா அப்ளை பண்ணால் நல்லா க்ளீனாக அந்த இடத்துல இருக்க பேக்டீரியெல்லாம் போய்டும், நல்லா க்ளீனாக ஆறாகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இது டோசேஜ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுனாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளட் ப்யூரிஃபையராக நீங்கள் எடுக்கணுனாக்கா அதே மாதிரி 20 drops தான் மதர் டின்ச்சரில் தான் எடுக்கணும். 3 times a day 1/2 glass ஆஃப் வாட்டரில். பாயில்ஸுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது ப்ளட் ப்யூரிஃபை மினிமம் 60 days எடுக்கணும். பாயில்ஸ்லாம் வந்துன்னா 10 days எடுத்திங்கனாலே போதும், 10 days உங்களுக்கு சரியாகிடும். சேம் டோசேஜ் தான். இது மாதிரி டைஃபாய்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து டைஃபாய்டு க்யூர் ஆகிற வரைக்கும் கம்பல்சரியாக எடுக்கணும், புரியுதுங்களா? அது 12 days உங்களுக்கு வந்து ஒரு 25 days வரைக்கும் இருக்கும் அந்த இது கோர்ஸு, அது மாதிரி எடுக்கணும் நீங்கள். ரெண்டாவது இந்த குழந்தைங்களுக்குலாம் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த 5 drops விட்டால் போதும் குழந்தைங்களுக்கு. ஆனால் ஃபீவர் இந்த மாதிரி இருந்தாக்கா குழந்தைங்களுக்கு 10 drops விடணும். நார்மல் ஹெல்த்து கோசம் கொடுக்குறதா டெய்லி ஒரு 5 drops கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 90 days கொடுத்துட்டு ஒரு 10 days ஸ்டாப் பண்ணுங்கள், திருப்பி 90 days அந்த மாதிரி கொடுத்துட்டோங்க குழந்தைங்களுக்கு. கேங்க்ரீன் அதே மாதிரி இந்த அல்சர் இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து கேங்க்ரீன்லாம் வந்து க்யூர் ஆகிற வரைக்கும் கொடுக்கணும். அல்சருக்கு வந்து மினிமம் 3 months கொடுத்தீங்கனால உடம்பு நல்லா கிளியர் ஆகிடும் அவங்களுக்கு, அந்த மாதிரியான பெயின்ஸு அது மாதிரி எதுவுமே வராது, எல்லாமே கிளியர் ஆகிடும். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ எச்சினேஷியாவை பற்றி. இது வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசன், எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுங்க. ஜுரம் கரம் லைட்டாக வராமல் இருந்தாலே உடனே கொடுக்க ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரி நார்மல் ஃபீவர் வைரல் ஃபீவர் இந்த மாதிரி பேக்டீரியல் ஃபீவர்லாம் வந்துருச்சுனாக்கா ஒரு 5 days எடுத்திங்கனாலே போதும். வைரல் ஃபீவருக்கு இருந்ததுனாக்கா ஒரு 1 weeklேருந்து 10 days வரைக்கும் இருங்க போதும், அதுலேயே சரியாயிடும் உங்களுக்கு. 3 days சரியாயிடும், இருந்தாலும் எடுக்கணும் புரியுதுங்களா? எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணால் 3 times 20 drops இன் 1/2 glass ஆஃப் வாட்டர், அவ்வளோதாங்க. ரெண்டாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பண்ணி பாருங்கள். சும்மா 1 நிமிஷம் பார்த்துட்டு போனால் புரியாது, அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கறதில்ல. இது பண்ணி எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்ம டாக்டர்ஸே பார்க்குறாங்க, பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு எழுதி அவங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, பண்ணினா நல்லா தானே, எதுவும் இல்லை. ஆனால் நம்ம வீடியோ நானும் இவ்வளோ இது பண்ணி போடுறேன், வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.